ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயாம் சைபு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவல்த் ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் உள்ள மொத்தம் ஃபைவ் மார்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறேன் அதில் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் அதாவது பப்ளிக்கில் கேட்கக்கூடிய மொத்தம் பதினாலு கொஸ்டின் அந்த பதினாலு கொஸ்டினும் நான் சொல்கிறேன் இந்த நூற்றி சம்திங் நூறு கொஸ்டின் கிட்டே கொடுத்துட்டேன் அந்த நூறு கொஸ்டின்லேருந்து கன்ஃபார்ம் வரும் பதினாலு டீட்டெயிலுமே இதில் ஸ்லோலீனர்ஸ் என்ன படிக்கணும் பாஸ் ஆகணும்னா என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இந்த வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் உள்ள எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அது யூஸ் ஆகணும்னு நினைச்சா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஒரு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களை தேடி வரும் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Level the economics important five more question for public 2020-2021. First question: explain the various steps of detective and indetective method. Second question: What are the types of economics? Third question: What are the methods of மெஷரிங் எலாஸ்டிக் சிட்டி ஆஃப் டிமேண்ட் இந்த ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கொஸ்டின் பக்கத்தில் ரெண்டு ஸ்டார் நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின் மார்க் பக்கத்தில் இந்த கொஸ்டினோட எண்டில் நான் அந்த ரெண்டு ஸ்டார் போட்ட கொஸ்டினாக படிச்சுக்கோங்க ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் உள்ள கொஸ்டினாக படிச்சுக்கோங்க நான் வந்து ஏழு ஃபைமார்க்கில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மார்க் அட்டன் பண்ணால் போதும் ஒரு மூணு மார்க் அட்டன் பண்ணால் போதும் நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டார் போட்டதை படிச்சுக்கோங்க ஃபோர்த்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் சப்ளை வித் அ ட டயக்ராம் இது வந்து ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன் இந்த ஒரு ஸ்டார் வந்து நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து நூற்றுக்கு ஒரு எழுபது மார்க் எண்பது மார்க் எடுக்கணும் ஆவரேஜாக நான் படி எடுக்கு மார்க் எடுக்கணும் அதாவது ஏழு ஃபைவ் மார்க்கில் ஒரு அஞ்சு ஆறு ஃபைவ் மார்க் நான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அஞ்சு ஃபைவ் மார்க்காக கரெக்டாக அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறோங்க இந்த ஒரு ஸ்டார் போட்டது அதாவது ஸ்டார் போட்ட எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க இப்போ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ் எலிசிடேட் த லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் எலிஸ்டேட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஹவு ப்ரைஸ் அண்ட் அவுட் புட் ஆர் டிடமெண்ட் ஆண்ட்ர த பர்ஃபெக்ட் காம்படிஷன் செவன்த் கொஸ்டின் படிச்சுக்கோங்க எய்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கீன் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் இம்பார்டன்ட் கொஸ்டினை மட்டும் படிக்கிறேன் டென்த் கொஸ்டின் டிஸ்கிரைப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டுவெல்த் ஃபைவ் இயர் பிளான் இன் இண்டியா லெவல்த் கொஸ்டின் டிஸ்கிரைப் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸாம் பாலிசி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டொண்ட்டினில் உள்ள எக்ஸாம் பாலிசியை ஃபுல்லாக எழுதணும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இன் தமிழ்நாடு இந்த ஃபோர்டீன்த்துக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் இந்த சாப்டரில் உள்ள கன்ஃபார்ம் ஒரு ஃபைவ் மார்க் வரும் ஃபிஃப்டீன் வந்து எக்ஸ்பிளைன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கனமி வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலி கவ் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் எக்ஸ்பிளைன் த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு செவன்டீன் இம்பார்டன்ட் கொஸ்டின் எக்ஸ்ப்ளைன் த லா ஆஃப் டிமான் வித் டைகிராம் அண்ட் இத் எக்ஸ்பெக்டேஷன் எயிட்டீன் இல்லூஸ்டேட் த ரிகார்டியன் அண்ட் தியரி ஆஃப் ரெண்ட்டு நைன்டீன் எக்ஸ்பிளைன் அவுட் த இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் இன் தமிழ்நாடு டுவெண்ட்டி பிரிங் அவுட் திரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆக்கோஸ் அண்டர் வேரியஸ் பிளேஸ் கண்டிஷன் இந்த டொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா ஸ்டார் போட்ட கொஸ்டின் எல்லாமே அதாவது ஒரு ஸ்டார் அதாவது நான் வந்து ஆவரேஜான மார்க் எடுக்கணும் ஃபைவ் மார்க் வந்து நான் ஏழுக்கு அஞ்சு அட்டன் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஸ்டார் போட்ட கொஸ்டின் ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் போட்ட எல்லா கொஸ்டினுமே தரவாக படிச்சுக்கோங்க நான் ஏழுக்கு ஏழுமே அட்டன் பண்ணனும்னா இதில் உள்ள எல்லா டீடெயிலும் படிச்சுக்கோங்க இதில் உள்ள எல்லா டீயில் படிக்கிறனால உங்களுக்கு ஃபைவ் மார்க் மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் அடிஷ்னலாக நிறையா வந்து நீங்கள் இது பண்ணலாம் ஒன் மார்க் அடிஷ்னல் ஒன் மார்க் அட்டன் பண்ணலாம் அடிஷ்னல் டூ மார்க் அட்டன் பண்ணலாம் ஸோ எல்லாமே நம்ம ஃபைவ் மார்க் இருந்து தான் வரும் நான் அப்படியே ஸ்லைடை ஓட விட்டுகிட்டே வரேன் நீங்கள் அப்படியே பார்த்து நோட் பண்ணிகிட்டே வாங்க கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் வாட் இஸ் பாயிண்ட் எலாக்ஸ்டிக் சிட்டி வென் ப்ரைஸ் இஸ் டுவெல் ஃபார் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி கோட்டு சிக்ஸ்டி மைனஸ் தேர்ட்டி நைன் இந்த கொஸ்டினு இம்பார்டான கொஸ்டின் ஸோ நீங்கள் அப்படியே ஒவ்வொரு இம்பார்டான கொஸ்டினையும் நோட் பண்ணுன்னு பண்ணிக்கோங்க மொத்த அதாவது இந்த இவ்வளோ தான் இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் பப்ளிக் வரும் ஸோ நல்லா தரவாக படிச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் டிஸ்கஸ் த அக்ரேரியன் கிரிசிஸ் ஆஃப்டர் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா அடுத்து இந்த சம்லாம் பார்த்துக்கோங்க ஏ ஃபிம் ஃபேஸு ஏ மோனோபாலிசி ஃபேஸு அந்த ஃபேஸஸில் உள்ள சம்லாம் பார்த்துக்கோங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷனில் உள்ள சம் பார்த்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஃபார்ட்டி டூ எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்கானாமிக்ஸ் சே ஸ்கேல் ஃபார்ட்டி ஃபோர் ரைட் நோட் நோட்டான ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ கான்செப்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்றே எக்ஸ்ப்ளைன் ப்ரைஸ் அண்ட் அவுட் புட் டிட்டர்மெண்ட் அண்டர் மோனோபாலிஸ்டி காம்படிஷன் வித் ஹெல்ப் ட்ராம் ஃபார்ட்டி சிக்ஸ் எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலிசம் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் எக்ஸ் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் எக்ஸ்பென்ளைன் த மார்ஜின் ப்ரொடக்டிவிட்டி ஏரியா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் question number 51 examine the law லா variable properties வித் the help ஆஃப் இயர் diagram நான் வந்து important question நம்பர் தான் படிக்கிறேன் ஸோ நீங்கள் ஸ்லைடை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் ஸோ ஸ்லைடை ஸ்டாப் பண்ணி நீங்கள் எல்லா கொஸ்டினையும் நோட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் important கொஸ்டின் மட்டும் படிக்கிறவங்களும் படிச்சிக்கலாம் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் எக்ஸ்ப்ளைன் த கேட்டகரீஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அடுத்து ஃபிஃப்டி சிக்ஸ் the த எலாஸ்டிக் சிட்டி ஆஃப் the ஃபார் schedule by ஷெட்யூல் பை யூஸிங் method p equal to 60 பி இக்கோ சிக்ஸ்டி கியூ வேர் பிரைஸ் இஸ் ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஜீரோ செகண்டு ருபீஸ் டுவெண்ட்டி தேர்டு ருபீஸ் ஃபார்ட்டி இந்த கொஸ்டின் வந்து இம்பார்டண்டான கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா 61 ஒன் ரைட் ஏ நோட் ஆன் மினரல் ரிசோர்சஸ் அண்ட் importance இம்பார்ட்டன்ஸ் இன் தமிழ்நாடு மினரல் ரிசோர்ஸை பற்றியும் எழுதணும் அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் நீங்கள் எழுதணும் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எல்பிஜி எல்பிஜி வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஸோ நல்லா படிச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் அடுத்து இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் இதில் எதுவுமே இல்லை இம்பார்ட்டன் இல்லைனா முக் மோஸ்ட்லி இந்த இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் இதுலேருந்துனா நிறையா ஒன் மார்க் எடுக்கலாம் இந்த விகே ஆர்வி ரோஸ் கான்ட்ரிபியூஷன் இதுலேருந்து ஒன் மார்க் எடுப்பாங்க இந்த வீக்னஸ் ஆஃப் கிரீன் இருக்குது பார்த்திங்களா அது கிரீன் ரெவல்யூஷனை பற்றி மொத்தமே மூணு டீடைல் தான் ஸோ ஒரு டீட்டெயில் ஃபைவ் மார்க்கில் கேட்டாலும் மிச்ச ரெண்டு டீல் கன்ஃபார்ம் டூ மார்க்காக த்ரீ மார்க்காக கேட்பாங்க ஸோ அந்த கிரீன் ரெவல்யூஷன் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்களாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி த்ரீ இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ப்ளைன் த காசஸ் ஃபார் ரூரல் பேக்வர்டுனஸ் கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி ஃபோர் எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டூரிசம் செக்டார் செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ்ப்ளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இன் எக்கனாமிக்ஸ் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி டிஸ்கஸ் த ஸ்டேட் ஆஃப் எக்கனாமிக் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிரீன் ரெவல்யூஷன் வந்து பாருங்கள் ரைட்டு ரைட் ஒரு விஷயம் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் க்ரீன் ரெவல்யூஷன் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி நீங்கள் என்ன பார்வையில் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து தான் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ஜஸ்ட் ரீடிங் விட்டாலே எல்லாத்தையும் எழுதிருவீங்க இந்த தியரி ஆஃப் ரெண்ட் வந்து ஒரு மூணு நாலு தியரி இருக்குங்க மாடர்ன் தியரி நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ரிகார்டிங் தியரி இந்த மாதிரி மூணு நாலு தியரி இருக்குது தியரி ஆஃப் ரெண்ட்டுக்கு ஸோ எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க ரிகார்டியன் தியரி தேரி கன்ஃபார்ம் வரும் அப்படி இல்லைனா மாடர்ன் தியரி இந்த மாதிரி தியரி இதுக்குள்ளே இல்லை டீடெயில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்ததெல்லாம் நல்லா நல்லா படிச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபோர் சம்மு அதையும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த எம்ஆர் ஃபங்க்ஷன் ஏஆர் ஃபங்ஷன் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் எல்லாருமே தேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அடுத்து எயிட்டி செவன் எழுச்சி த தோடபிள் ஃபண்ட்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தியரி ஆஃப் இன்ட்ரஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தது தியரி ஆஃப் ரெண்ட்டு ஸோ இது வந்து தியரி ஆஃப் இன்ட்ரஸ்ட் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் எயிட்டி நைன் கம்பேர் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நாமேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அதுவும் இம்பார்ட்டண்டாக கொஸ்டின்ஸ் தான் இந்த கேரக்டர் சிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ் இது எல்லாமே டூ மார்க் த்ரீ மார்க்கில் ஈஸியாக அடிஷனலில் கேட்பாங்க ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு மூணு பாயிண்ட் டூ மார்க்கில் கேட்டால் ரெண்டு பாயிண்ட் த்ரீ மார்க்கில் கேட்டால் மூணு பாயிண்ட் ஃபைவ் மேலே கேட்டால் அஞ்சு பாயிண்ட் அந்த மாதிரி நான் போச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் நைன்ட்டி ஒன் இந்த ப்ராப்ளம் வந்து இம்பார்ட்டன் முடிஞ்ச அளவு அந்த சாப்டரில் உள்ள எல்லா ப்ராப்ளத்தையுமே போட்டு பாருங்கள் எதெல்லாம் ரிப்பீட்டட் ப்ராப்ளம்னு எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாடல்லையும் ஒரு ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து நைன்ட்டி ஃபைவ் Explain the objectives and characteristics of எஸ்சி இந்த எஸ்கி எஸ்சி அது வெரி வெரி இம்பார்ட் இந்த வருஷம் அப்படி கன்ஃபார்ம் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்குற கொஸ்டின் அந்த அடுத்து வந்து 96 சிக்ஸ் வந்து grammar கிராமர் ரூல் ஸோ ஸோ கிராமர் ரூல் நல்லா பார்த்துக்கோங்க நைன்டி செவன் டிஸ்டிங்ஸ் பிட்யூன் இது வந்து டூ மார்க்கில் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் ஃபைவ் மார்க்கில் கேட்காட்டி இல்லை இதுலருந்து ஒன் மார்க் கூட கேட்கலாம் இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் ஒன் மார்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எக்கனாமிக்ஸில் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரடத்து கொஸ்டின் வந்து டிரா த டயராமப் எல் ஷேப்டு காசுக்காவ் ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டி நல்லா எல்பிஜி எவ்வளோ இம்பார்ட்டெண்ட்டோ அதே அளவு ஜிஎஸ்டி இம்பார்ட்டன் அதையும் படிச்சுக்கோங்க அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க இந்த ஆவரேஜ் சம் இந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொண்டு வந்தாச்சு எல் அதாவது நான் இந்த கொடுத்த இந்த நூற்றி மூணு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் பப்ளிக்கு பதினாலு டீட்டெயிலில் பன்னெண்டு டீட்டெயில் வந்துடும் அதுவும் மீதி ரெண்டு டீட்டெயிலுமே ஆப்ஷனில் விட்டுரும் ஸோ நீங்கள் ஏழுக்கு ஏழு அச்சுன்னு நொக்கிலாம் அது மட்டும் இல்லை கிரியேட்டிவ் ஒன் மார்க் கிரியேட்டிவ் டூ மார்க் என்ன கிரியேட்டிவ் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா மேஜர்லி ஃபைவ் மார்க் தான் நமக்கு மெயின்னு ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க் வீடியோ போட்டிருங்க நீங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாத்துக்கும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான் பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஸ்டார் போட்டு ரெண்டு ஸ்டார் மூணு ஸ்டார் போட்ட கொ டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க நான் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னவங்க வெறும் போட்ட டீட்டெயில் மட்டும் படிச்சுக்கோங்க நான் நான் எல்லாமே படிப்பேன் அப்படின்னா அது உங்களுக்கு இருப்போம் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸாமில் யூஸ் ஆகும் ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஐஎம் சைபு அண்ட் பாய்